வணக்கம். முழு முதற் கடவுளான விநாயகர் படமோ விக்கிரகங்களோ இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம அனைவரின் இஷ்ட தெய்வமாக விநாயகர் உள்ளார். விநாயகர் உருவத்தை மஞ்சள், பசுஞ்சாணம், குங்குமம், வெல்லம், விபூதி, நவதானியம் என எதிலும் விநாயகர் உருவம் செய்து எப்படி வழிபாடு செய்தாலும் கைகூப்பி தொழுபவரை விநாயகர் வந்து காப்பாற்றுவார். விநாயகர் உருவம் செய்ய பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த பதிவில் நவதானிய விநாயகரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி பார்ப்போம். நவதானியங்களான கோதுமை, நெல், துவரை, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, எள்ளு, உளுந்து, கொள்ளு என 9 வகையான தானியங்களை வைத்து விநாயகர் உருவம் செய்யப்படுது. இந்த 9 தானியங்களும் 9 கிரகங்களுக்கு உரியது. இதனால் நவதானிய விநாயகரை வழங்குவதால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். கோதுமை தானியம் சூரிய கிரகத்துக்கு உரியது. கல்வியில் வளர்ச்சி உண்டாகும், கண் பார்வை தெளிவாகும். நெல் சந்திர கிரகத்துக்கு உரியது. இதனால் நமக்கு புத்தி கூர்மை உண்டாகும், உடல் வலிமையும் ஆற்றலும் பெருகும். துவரை தானியம் செவ்வாய் கிரகத்துக்கு உரியது. இதனால் உயர் பதவிகள் கிடைக்கும், செல்வாக்கு கூடும். பச்சை பயிறு தானியம் புதன் கிரகத்துக்கு உரியது. இதனால் அழகு, ஞானம், கல்வி இந்த 3 நாம் முதன்மை நிலையை அடையலாம். கொண்டைக்கடலை குரு கிரகத்துக்கு உரியது. இதனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். மொச்சை தானியம் சுக்கர கிரகத்துக்கு உரியது. இதனால் நமக்கு அதிர்ஷ்டம் கூடவே பயணிக்கும். எள்ளு தானியம் சனீஸ்வர கிரகத்துக்கு உரியது. இதனால் நம்முடைய வீணான பயங்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். உளுந்து தானியம் ராகு கிரகத்துக்கு உரியது. இதனால் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறையும், நன்மைகள் வந்து அதிகமாக சேரும். கொள்ளு தானியம் கேது கிரகத்துக்கு உரியது. இதனால் ஞானம் பெருகும், மனம் மலர்ச்சியடையும். நவதானிய விநாயகர் எல்லா பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்லையும் கிடைக்கும். நாம் முதல் முறையாக வீட்டுக்கு நவதானிய விநாயகரை வாங்கும்போது திங்கட்கிழமையாக பார்த்து வாங்கி நமது பூஜை அறையில் வைக்கணும். அருகம்புல் சாற்றி எளிமையான நெய்வேத்தியங்கள் நம்மால் முடிந்த அளவு படைத்து வைத்து வழிபட்டாலே விநாயகரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நன்றி.